காற்றில் மீதக்கும் ஒலிகளிலே, கடலில் மீதக்கும் மலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவார். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இந்த பார்வை, அகப்பார்வை நமக்குள்ள மலர்ந்துட்டா இந்த மனம் ரொம்ப அழகாக மலர்ந்து விடும். இந்த மனம் அழகாக மலர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டம் மட்டுமே என்று கூறிக்கொண்டு நேர்கள் அனைவரையும் மனம் மலரட்டும் நிகழ்ச்சியில் மிக அன்போடு வரவேற்கிறேன். என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் மேடம் எப்போ பாரு மனசு மனசு மனசு, இது ரிலேட்டடாகவே உங்களோட பேச்சு இருக்குது, இது ரிலேட்டடாகவே உங்களோட திங்கிங் இருக்குது, இது ரிலேட்டடாகவே உங்களோட எல்லா வியூ பாயிண்ட்ஸும் இருக்குது, இதே ஆட்டிடியூடு எப்பொழுதுமே வச்சுருக்கீங்களே கையில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், இங்கே கோளாறு பண்ணுறவரை தானே ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. என்னோடய குருநாதர் சொல்வார், மனமே மாபெரும் சக்தி, மனமே மாபெரும் சைத்தான் அப்படிம்பார். எது நமக்கு எந்த மனதை கொண்டு ஒருத்த வந்து இங்கே உருவாக்கும் வேலைகளை செய்கிறானோ அதே மனதை கொண்டு தான் அழிக்கும் வேலைகளும் நடக்குது. அப்போ ஆற்றல் ஒன்று தான், ஆற்றலை பயன்படுத்தும் திசைகள் வேறு வேறாக இருக்குது. அந்த ஆற்றலை பயன்படுத்தும் திசையை வந்து முடிவு செய்கிறது எது அப்படின்னா இந்த மனசு தான். இப்போ நம்ம கையில் ஒரு சின்ன பிளேடால் கட் பண்ணிக்கிறோம், அந்த இடம் ரொம்ப அழகான மூணு நாளில் எந்த கவனிப்பும் பராமரிப்பு இல்லாமலே தானாக ஒட்டிக்குது இல்லையா. அப்போது இங்கே இறைவன் வந்து ரொம்ப அழகாக இந்த உடலில் ஒரு பேரறிவை வச்சுருக்கிறாரு. ஒரு எலும்பு உடையுது, ஒரு ஒரு மாதத்தில் அதுவும் ஜாயிண்ட் ஆகிடுச்சி, நல்லா ஆகிடுச்சிங்கிறான். ஒரு கிராக் ஆகுது, சரியாயிடுது. எவ்வளோ பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து வந்து திரும்ப ஓரளவுக்கு உடலை மீட்டு வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்குறவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் கை கால் ஒரு கை இருந்து ஒரு கால் இருந்து ஒரு கை ஒரு கால் இல்லாத ஒருத்தனை முந்தானால் நான் வந்து ஒரு டூருக்காக போயிருந்தப்போ அங்கே ஒரு இடத்துல பார்க்குறேன். ஒத்த கை ஒத்த காலில் நொண்டிக்கிட்டு ஒத்த கையில் வந்து அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, கையில் மாலையெல்லாம் மாட்டிக்கிட்டு விற்கிறாரு. ஒத்த காலில் நொண்டிக்கிட்டே கைகளில் மாலை எடுத்துக்கிட்டு விற்கிறாரு அந்த கோயில் பக்கத்தில். அப்போது இந்த தேகம் அதெல்லாம் இல்லைனாலும் அங்கே ஒரு பேரறிவு அந்த தேகத்தை வழி நடத்துறதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. மேலேந்து நமக்கு சக்தியானது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை இந்த தேகமானது பெற்றுக்கொண்டு என்னென்ன செய்யணுமோ என்னென்ன சரி பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இங்கே கோளாறு பண்ணுற ஆள் யார்? எல்லாமே சரியாக நடக்குதுங்கும் போது இந்த உலகத்தில் கோளாறுகள் இவ்வளோ கண்கூடாக நம்ம பார்க்குறோமே, இந்த கோளாறுகளை செய்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனம்தான். இந்த மனதின் மூலமாக தான் இவ்வளோ கோளாறுகள் உருவாகுது. அந்த மனதை வந்து வாழ்க்கை, அதுவும் எஸ்பெஷலி ஃபார் அ ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனுக்கு வந்து மனம் ப்ளஸ் இதம் ஈக்குவல் டு மனிதன், அப்படி தான் அந்த வார்த்தையே வந்தது. மனம் இதமாக இருக்க வேண்டியவன் தான் மனிதன். ஆனால் இதமாக இல்லையே, பதமாக இல்லையே, பண்பட்டு இல்லையே இந்த மனம், அப்போ பிரச்சனைகள் வந்துட்டு தானே இருக்கு. பிரச்சனைகள் வெளியில் மட்டுமா உருவாக்குறோம், நம்ம இந்த உடலுக்கும் உருவாக்கிக்கிறோம், நம்ம மனசுக்கும் நம்ம ஆப்பு வச்சுக்கிறோம், அது விளைவாக வெளியிலையும் நம்ம அங்கே விளைவுகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த மனதை பண்படுத்தாதவரை இந்த வாழ்க்கை வந்து பண்பட்டதாகவும் பயன்படுவதாகவும் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. ஆகையால் தான் இந்த ஒரே புள்ளியிலையே நான் வச்சு 365 டைரக்ஷன்லேயும் வந்து நான் எல்லா ஆங்கிள்லேயும் ட்ரை பண்ணுறது இந்த ஒரு மையப்புள்ளியை வச்சு தான் அப்படிங்கிறதான் வந்து அவருக்கு நான் புரிய வைக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லா இடத்துலையுமே இப்போ தேவைப்படுது. குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், ரொம்ப உடம்பு முடியாதவங்களாக இருக்கட்டும், எல்லார்கிட்டேயும் இந்த மனம் கொண்டு தான் நாம் வந்து தொடர்பு கொள்கிறோம். அந்த மனம் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இதமாகுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ மென்மையாகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா ஜீவன்களோடும் நம்மளால் ஒருங்கிணைந்து போக முடியுது, வாழ்க்கையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஆக்கிக்கொள்ள முடியுதுங்கும்போது அந்த மனதை பற்றி நம்ம எவ்வளோ காலம் பேசினாதான் என்ன தப்பு அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி அவர்கிட்ட. கண்டிப்பாக பேசுங்க மேடம், தொடர்ந்து பேசுங்க அப்படின்னாங்க. கேட்கறதுக்கு உங்களை போன்ற அன்பான நபர்கள் இருக்கும் வரை என் மூலம் இந்த பேச்சுங்கிறதையும் இறைவன் நிகழ்த்தி கொண்டிருப்பார் என்று நம்பிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.